என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகமெங்கும் பறந்து வாழுகிற சைவத்தமிழ் உறவுகளை தென்னாடு தொலை வலைக்காட்சியினூடாக வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு இந்த சமூகத்திலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த ஈழமண் சார்ந்து இருக்கிற ஒரு விடயத்தை எங்களுடைய தென்னாடு தொலை வலைக்காட்சியின் வாயிலாக சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் பேசிக் கொண்டிருப்பதை பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களிலே பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த தாய் நிலத்திலே இல்லாத, இந்த தாய் நிலத்தை பிரிந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய அன்பு உறவுகளாகத்தான் இருக்கிறார்கள். பாரதி பாடினான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்து இங்கு சேர்ப்பீர் என்று. அவன் பாடிய காலமும் அதற்கு ஏதுவாக இருந்த கனவுகளும் வேறு. நாங்கள் இப்போது இந்த ஈழ மண்ணிலே இருந்து பிரிந்து வேறு வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணங்களும் சூழ்நிலைகளும் வேறு. ஆனால் இன்றைக்கு அவனுடைய கனவை ஒரு நோக்கமாக நிறைவேற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற எங்களுடைய உறவுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண் சார்ந்து இருக்கிற கலாச்சாரத்தை, இந்த மண் சார்ந்து இருக்கிற பண்பாட்டை புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற வேற்று இனத்தவர்களும் பின்பற்றுகின்ற முகமாக எங்களுடைய வழிபாட்டு நடைமுறை கோலங்களை உலகமெங்கும் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே நான் பார்த்த செய்தி, அமெரிக்காவிலே 11வது தடவையாக ஒரு பிள்ளையார் ஆலயம் கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த ஒரு தேவாலயத்தை விலைக்கு வாங்கி அங்கே பிள்ளையாருக்கு ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். லண்டன் மாநகரத்திலே எங்களுடைய சிற்ப ஆசாரியர்களுடைய கை வண்ணத்திலே உருவாகிய அழகிய சிற்பத்தேர் எம்பெருமானை சுமர்ந்து வீதி உலா வருகிறது. ஜெர்மனியிலே, சுவிட்சர்லாந்திலே எங்களுடைய சமயம் இன்றைக்கு வேறு ஒன்று இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த மண்ணுக்கு போர்த்துக்கேயர்கள் வந்தார்கள், ஒல்லாந்தர்கள் வந்தார்கள், பிரித்தானியர்கள் வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இந்த மண்ணிலே இருந்த பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் இடித்து அழித்து விட்டு அந்த கற்களை கொண்டு தங்களுடைய பாதுகாப்புக்காக கோட்டைகளையும் கொத்தளங்களையும் நிறுவிக்கொண்டார்கள். ஆனால் ஒரு சமூக, ஒரு கலாசார, ஒரு கால மாற்றத்தின் பின்பதாக இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போன உறவுகள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்காக நாங்கள் வைத்திருந்த வழிபாட்டு சின்னங்களை எல்லாம் அவர்களுடைய மண்ணிலே நிறுவியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எங்களை அறியாமல் ஒரு இருமாப்பையும் பெருமிதத்தையும் எங்களுக்கு தருகிறது. அண்மையிலே நடைபெற்ற பொங்கல் நிகழ்வை கூட புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் தங்களுக்கு வசதியான ஒரு நாளிலே, அதில் தவறு ஏதும் கிடையாது, பொங்கி மகிழ்ந்தார்கள். இங்கே இந்த மண்ணிலே இருப்பவர்கள் செய்ய தவறிய பல விடயங்களை அவர்கள் செய்தார்கள். பொங்கலினுடைய 3வது நாள் காணும் பொங்கல் என்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு, உறவுகள் ஒன்று கூடுகின்ற ஒரு நல்ல தளம், அதை புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் தான் உருவாக்கினார்கள். அந்த பொங்கலை தொடர்ந்து வருகிற ஒரு விடுமுறை தினத்திலே அவர்கள் எல்லோரும் கூடி எங்களுடைய பண்பாட்டை அந்த மண்ணிலே இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுகின்ற விதமாக கொண்டாடி மகிழ்ந்திருந்தார்கள். அன்பானவர்களே, அங்கே மட்டுமல்ல, எங்களுடைய மண்ணிலும் வறுமைப்பட்டு கிடக்கின்ற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்கே பொங்க வேண்டும், எங்களுடைய வாழ்வியல் கோலங்களை, பண்பாட்டு அம்சங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பொங்கினால் மட்டும் போதாது, பொங்க வைப்போம் என்கின்ற ஒரு ஆன்மார்த்தமான கருத்தியலை இந்த மண்ணிலே நிறுவி தங்களுடைய நிதியை அள்ளி வழங்கி இங்கே இருக்கிற ஏழை குடும்பங்களுடைய வீடுகளுக்கு முன்பு அழகிய கோலங்கள் போட்டு பொங்குவதற்காக பானைகளையும் அதற்குரிய பொருட்களையும் கொடுத்து பேருதவி நல்கினார்கள். இந்த மண்ணினுடைய பண்பாடும் கலாசாரமும் புலம்பெயர்ந்து இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்திலே இருக்குமா என்கின்ற கேள்வியை அங்கே இருந்து வருகிற காணொளிகளை பார்க்கிற போது இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் பல மடங்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு தலைமுறை இடைவெளி எங்களுக்குள்ளே ஏற்பட்டு விட்டால் இந்த மண்ணிலே இருந்த தொப்புள் கொடி உறவு அறந்து விடும் என்று பலர் சொன்னார்கள். பலர் எதிர்மறையான கருத்துக்களை, நேர்மறையான கருத்துக்களை எங்களுக்கு சொன்னார்கள். ஆனால்
அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு அந்த தேசங்களிலே மேடைகள் தோறும் வேட்டியும் சேலையும் பாவாடையும் கட்டி அணிந்து எங்களுடைய பண்பாட்டு கோலங்களை வெளிப்படுத்துகிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பார்க்கின்ற போது இங்கே இருந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த மண்ணிலே கூட தமிழிலே வழிபாடு இயற்றுவதற்கும் தமிழிலே இறைவனை அர்ச்சனை செய்வதற்கும் மட்டுப்பாடுகளும் தடங்கல்களும் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்தறிந்து விட்டு இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள்தான் எங்களுடைய இறைவனை இறைவன் விரும்பிய இறைமொழியாக இருக்கிற தமிழ் மொழியிலே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிற போது புலம்பெயர்ந்து இருக்கிற எங்களுடைய உறவுகள் எவ்வளவு ஆழமாக தங்களுடைய பண்பாட்டினுடைய வேரை அங்கே விதைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்த தலைமுறை விழுதுகளாக அந்த மண்ணிலே ஊன்றுகிற போது கடல் கடந்தும் எங்களுடைய பண்பாடு நீடித்து நீண்டு வாழும் என்கின்ற நினைப்பை எங்களுக்கு தருகிறது. அங்கே இருக்கின்ற உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மண்ணுக்கு நீங்கள் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து எப்படி போனீர்களோ, இந்த மண்ணிலே இருந்து எந்த வாழ்வியலுக்கு ஊடாக உங்களை யுத்தமாக இருக்கட்டும் சரி, பொருளாதாரமாக இருக்கட்டும் சரி, கல்வியாக இருக்கட்டும் சரி, இந்த மண்ணிலே இருந்து உங்களை பிடுங்கி எறிகிற போது நீங்கள் எந்த பண்பாட்டு கோலங்களோடு போனீர்களோ அந்த பண்பாட்டு கோலங்களோடு இங்கே வாருங்கள். அந்த பட்டு போகின்ற பண்பாட்டு கோலங்களை நீங்கள் புலம்பெயர் தேசங்களிலே உழைத்த நிதியினூடாக ஒரு பொருளாதார உந்துணர்வை, ஒரு பொருளாதார ஏதுவான காரணிகளை நீங்கள் இங்கே வழங்குவதன் வாயிலாக அவற்றை இந்த மண்ணிலே வாழ வைப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும். இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இரண்டு வேளை உணவுகளை மட்டும் உண்டுவிட்டு படிப்புக்காக பாடசாலைக்கு செல்வதற்காக தங்களுடைய அடுத்த நேரம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தங்களுடைய கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக கூட இடர்படுகின்ற சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இறைவனுடைய பெயரினாலே சிவனுடைய பெயரினாலே நீங்கள் அவர்களுக்கு உதவுகிற போது அதுதான் பெரிய புண்ணியமாக இருக்கும். தானத்துள் சிறந்தது கல்விதானம்தான் என்று சொன்னார்கள். அன்னதானத்தை விட அது விஞ்சி நின்றது. எனவே அந்த அறிவு தானத்தை எங்களுடைய சமயத்தின் ஊடாக நீங்கள் வழங்குகிற போது மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இந்த மண்ணிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற இந்த மண்ணினுடைய வேருக்கு உரமூட்டுகிற நல்ல உறவுகள், உங்களுடைய நல்ல சிந்தனைகளை இன்றிலிருந்தே விதையிடுங்கள். அந்த விதை நாளை விருட்சமாகட்டும். நன்றி, வணக்கம்.